ஏங்க, நீங்க தானே இப்ப சாரி கேட்டே ஆகணும் சொன்னீங்க. ஆமா, நீ சாரி கேக்கணும். அதுக்கப்புறம் நான் இப்படி சாரி எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்லணும். அதானே? அப்பா, ஏங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னா ஒரு பெரிய டிக்ஷனரியே போடணும் போல இருக்கேன். உப்பு மேல முட்டி போட்டு கோவில் எல்லாம் சுத்தி வந்தல்ல, அப்பவாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாம். எனக்கு பேய் பிடிக்கல, நான் பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கிறேன்னு. உனக்கு தெரியுமா, அந்த வேண்டுதல் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் என்னால நடக்க முடியல தெரியுமா? முட்டை எல்லாம் அப்படி வலிக்குது. ஏன் சொல்லு தெரியுமா? ஏன் சொல்லுன்னு தான் எனக்கு நல்லா தெரியுமே.
அதன அப்படியே நம்பாமலே இரு. ஆனா நான் உன்னை எப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? கடைசியில நீ இப்படி பண்ணிட்ட பாத்தியா? இனிமே என்கிட்ட எதுவுமே பேசாத. என்ன பேசாத? நீ முதல்ல என்ன நம்பினியா? நான் சொன்னதும் நீயும் புள்ளியும் நம்பாம என்ன பைத்தியகாரின்னு டாக்டர் எல்லாம் கூட்டி வந்து செக்அப் பண்ணிட்டு இப்ப நான் நம்பல நான் நம்பலன்னு சொல்லி நிறுகிறா? ஏய், நான் உன்னை முதல்ல நம்பல. ஆனா செல்வி செத்துட்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உன்னை நம்ப தானே செஞ்சேன். செல்வி செத்துட்டான்னு சொன்னதுனால தானே நம்பின? அது இல்ல, அது நானா போட்ட டிராமான்னு சொல்லிருந்தா நீ நம்பிருப்பிய? நம்பிருவே மாட்டா. நீ என் மேல செம காட்ல இருந்திருக்க, அதனால தானடி என்ன உப்பு மேல முட்டி போட்டு நடக்க வச்ச? கொல்ல மாதிரி அன்னைக்கு நின்னுட்டு இருந்த. என்ன நீ லூஸ் மாதிரி பேசுறா? நான் எது உன் மேல காண்ட்ல இருக்க போறா? அது எனக்கு என்ன தெரியும், உனக்கு தானே தெரியும். நல்ல என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டு இப்ப நியாயம் சொல்ல வந்துட்டியா? இப்ப நீ என்னதான் சொல்ல வரா? இத பார், இனிமே தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத. உன் மூஞ்சில முழிக்க கூட எனக்கு பிடிக்கல. ஓ, அவ்வளாச்சா? இருட்டும் இருட்டும். என்னடா அது, உலக அதிசயமா இருக்கு. அத்தையும் சத்தியாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்பதான் ரியல் மாமியார் மருமகள் மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். இந்த ஹாப்பி நியூஸ உடனே ஹனிமா கிட்ட சொல்லணுமே. இத சொன்னா ஏதாவது ஒரு ரிவார்டு கிடைக்கும். குக்கு குக்கு தாத்தா தாத்தா கலவெட்டி, குக்கு குக்கு பொந்துல யாரு மீன் கொத்தி, குக்கு குக்கு தண்ணீர் ஓடும் தவளைக்கு, குக்கு குக்கு கம்பளி பூச்சி தங்கச்சி, குக்கு குக்கு பொந்துல யாரு. யோ, நல்ல பாட்டு கேட்டுட்டு இருந்த, எதுக்கு அப்ப ஹெட்செட் எடுத்த? இந்த பாட்டை விட சிறப்பா தரமா உன் காதுல ஏன் வந்து பாயிற மாதிரி ஒரு குட் நியூஸோட வந்திருக்கமா? அப்படி என்னத்த சொல்ல போற? நீ ஃபர்ஸ்ட் லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணுமா, கொடைக்கானலா இல்ல ஊட்டியா? எதுக்கு? எதுக்குனா, இந்த விஷயத்த நான் சொன்னா நீ அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடி போய் எனக்கு முத்தமலையா பொழிஞ்சிருவ. அதுக்குதான் லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ண சொல்றேன். பரவாயில்லமா, நான் சென்னையிலேயே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இந்த ரூமையே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இருந்தாலும் நீ இன்னொரு லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே எதுக்கு? இல்ல, நீ முத்தம் கொடுக்கற லொகேஷன் நெத்தியா கண்ணமா இல்லையே உதடான்னு ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா? ஒருத்தரோட மண்டை உடையறது கூட சான்சஸ் இருக்கு. அது உங்க அம்மா மண்டையா கூட இருக்கலாமா? அவங்க விக்குக்கு எதுவும் பங்கம் வராம பாத்துக்கணுமா? யார் யார சொல்ற? ஏன் அம்மாவும் சத்யாவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆமாம்மா. அட போயா, அப்படி ஒன்னு நடக்க சான்ஸே இல்ல. ஆனா நடக்குதே, ஏன் கண்ணால நான் பார்த்தனே. ரெண்டு பேரும் மாறி மாறி திட்டிக்கிறத என் காதால கேட்டனே. இந்த கொலாயடி சண்டை இல்ல, கொலாயடி சண்டை அதை விட சிறப்பா தரமா வெறித்தனமான சண்டையா இருக்குமா? அப்புறம் கவனிச்சுக்கிறேன்.
உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதாடி. அற வாங்க போறேன். கேட்டியாமா, என்னமோ நம்ப மாட்டேன்னு சொன்னிய. சண்டை எவ்வளவு ஹெவியா போயிட்டு இருக்கு. வா. இப்ப நீ யா காட்ட போறியா இல்லையா? இங்க பாரு, இந்த அல்வா குத்தி ஏமாத்துற வேலை எல்லாம் என்னாண்ட வானா? நீ பண்ணதா தப்பு. எதுவா இருந்தாலும் சாப்பிட்டுட்டே பேசு. நான் பண்ணது தப்புன்னா நீ பண்ணது தப்பு தானடி? முதல்ல என்ன நம்பாம இருந்தது யாரு? நீ தானா? நான் எவ்வளவு சொன்ன என்ன நம்பினியா? நீ ரொம்ப இனிப்பா இருக்குது அல்வா, எங்க வாங்கினா? இங்க ஒரு திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா கடை இருக்கு, அங்க வாங்கின. நல்லா இருக்கா? ஆனா அதுக்கப்புறம் நான் தான் உன்னை நம்பினல்ல. அப்புறமும் நீ ஏன் உண்மைய சொல்லாம என்ன ஏமாத்தின? என்னடி முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க? இனிக்குதா? மிச்சர் சாப்பிடுறியா? கொஞ்சம் காரமா இருக்கும். இல்லடி, நீ மூஞ்ச ஒரு மாதிரி வச்சியா, அதான் தகட்டதோன்னு நினைச்சேன். சரி சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா இருக்கு, சாப்பிடுறியா? பால்கோவா வேறியா? பாருந்து, நீ இப்படியே அல்வா பால்கோவா உத்தன ஏமாத்த பாருறா, இதெல்லாம் ஏமாற மாட்டான். மறுபடியும் ஏதோ சண்டை நடக்க போட்டுருக்கு. அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மூஞ்சிலேயே முடியாதுன்னு? ஆமா, அப்படிதான் நான் சொல்லுவேன். நீ என்ன பைத்தியக்காரி ஆக்கிட்டல்ல? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? இப்ப நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இல்ல கொஞ்சிக்கிறீங்களா? கொஞ்சிக்கிட்டே சண்டை போட்டுக்கிறோம், இல்ல சண்டை போட்டுக்கிட்டே கொஞ்சிக்கிறோம். நீ எப்படி வேணாலும் வச்சுக்கோ. இப்ப உனக்கு என்னதான் வேணும்? ஏமா, அவ செல்வி செத்துட்டான்னு பொய் சொல்லி பேய் வேஷம் போட்டு நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிருக்கா. அது என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம நீ அவளுக்கு அல்வாவும் பால் கோவமும் ஊட்டிட்டு இருக்க. நம்ம மேல தப்ப வச்சுக்கிட்டு இவளை எப்படி நான் கேள்வி கேக்குறது? இவ ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருந்தா சரவண மேலதான் தப்புன்னு. நாம நம்பணுமா? நம்பலையே. இவளை நம்பாம நாம தானே இவளை ரொம்ப காயப்படுத்தணும். என்னடி சொல்லும்? நீ சாப்பிடு. இதத்தான் நீ சொன்னேன்னு சொன்னியா? ஏமா, உங்க அம்மாவும் சத்யாவும் இப்படி திடீர்னு பல்ட்டி அடிப்பாங்கன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இருக்கு. லொகேஷன் பிக்ஸ் பண்ண சொன்னல, லொகேஷன் நான் பிக்ஸ் பண்ணிட்டேன். நீ உள்ள வா. அல்வாமா? ஆமா, அப்ப ஏதோ ஒன்னு கேட்டியே, என்ன கேட்ட? ஐயோ, இவ கேக்குறதே ஒரு மாதிரி விவகாரமா இருக்கு. உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்க?
என்ன கேட்ட? நான் அப்படி என்னமா கேட்டேன்? முத்த மழை தானே கேட்ட? இப்போ குத்து மழை தர வாங்கிக்கோ. ஏதோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ண சொன்னியே. லொகேஷனமா? நெஞ்சல வேணுமா? எதுவா இருந்தாலும் பாத்துமா, உன் தாலிக்கு பங்க வந்துட கூடாது. உனக்கு பிடிச்ச மாதிரி உதட்டுல இருந்தே ஆரம்பிப்போம். நான் டபுள் பேரல் ரூம்ல இருந்து சத்தம் பலமா இருக்குது, யாரு யார் அடிக்கிறான்னு தெரியல. இதுல என்ன டவுட்? வெட்டியா இருக்கிறவன அந்த வீணா போனவ தான் அடிச்சுக்கிட்டு இருப்பா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டைங்க இருக்கதான் செய்யும், நமக்கு எதுக்கு? செல்வி நம்ம வீட்டு பொண்ணுடா, அவளுக்கு எல்லாமே நாம தான். அதனால எல்லா வேலையும் நாம தான் இழுத்து போட்டு செய்யணும். ஒர்க் ஷாப்புக்கு லீவு கூட விடுங்க பரவாயில்ல. ஆ ஆ நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா கடைசியா தாலி கட்ட போறது நான் தானே. எனக்கு விருப்பம் இல்லாத போது நான் எப்படி தாலி கட்டுவேன்? நல்ல கேள்வி, புத்திசாலித்தனமா கேள்வி கேட்கணும். ஆனா கொழுந்து, இத கூட யோசிக்காமலா நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பான். நீ என்ன பண்ற? ஒரு நிமிஷம் இங்கே இரு, நீ கேட்ட கேள்விக்கு பதிலோட நான் வரேன். நீ பச்சா கொஞ்சம் மொக்கையா படிப்ப, நான் பச்சா கொஞ்சம் மாசா படிப்பேன், கரெக்ட் தானே? அதனால நானே படிக்கிறேன். உயர் திரு கமிஷனர் அவர்களுக்கு மஜிலி குப்பத்தை சேர்ந்த செல்வி எழுதி கொள்வதே, சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்த சதாசிவம் என்பவரின் மகன் சரவணன்,
என்னை திருமணம் செய்து கொள்வதாக பொய்யாக தாலியை கட்டி ஏமாற்றிவிட்டார். என்னை ஏமாற்றியதற்கான ஆதாரங்களை எல்லாம் இத்துடன் இணைத்துள்ளேன். என்னை ஏமாற்றிய குற்றத்துக்காக அவர் மேல நடவடிக்கை எடுத்து குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வாங்கி தரும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு பணிவன்புடன் செல்வி. முடியாத செல்வி உயிரோட தானே இருக்கிறா.